ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜீவன். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கணும்னா, கல்கி எழுந்த பொன்னியின் செல்வன், எஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் மாதத்துலேயே வந்து டைரக்டர் மணிரத்னம் டைரக்ட் பண்ணக்கூடிய பொன்னியின் செல்வன் மூவியோட Part 1 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேரக்டரை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு அனலைஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரியோட ஷார்ட் சம்மரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோ கொள்ள போகலாம். ஸோ கல்கியோட ஸ்டோரிஸ்னாலே பேசிக்காக வந்து எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அப்படி மட்டும் இல்லாமல் இந்த சோழர்களை வந்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கல்வெட்டுகள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் எடுத்து கலெக்ட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் இந்த பொன்னியின் செல்வன். ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் சின்ன சின்ன ஸ்டோரிஸாக வந்துகிட்டு இருந்த இந்த கதை, அப்புறம் சமரீச் ஆனதுனால அவர் ஒரு பெரிய நாவலாக ரிலீஸ் பண்ணார் பொன்னியின் செல்வன். இந்த நாவலை எந்த அளவுக்கு கல்கி செதுக்கியிருக்காருன்னா, இந்த நாவலோட டைட்டிலை பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன்னா பொன்னியோட பையன் அர்த்தம். ஸோ இந்த பொன்னின்றவங்க யார், ராஜராஜ சோழனோட அம்மாவா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அதுதாங்க கிடையாது. இந்த பொன்னின்றது காவிரி நதியோட இன்னொரு பெயர். ஸோ சோழரை பொறுத்த வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பொன்னி நதிக்கரை, அதாவது இந்த காவேரி தான் வந்து ஒரு பேசிக்கான ரிசோர்ஸாகவே இருந்தது. அவங்க அதை வந்து ஒரு காடாகவே வந்து வர்ஷிப் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த காவிரி நதியோட மகன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஊமைக்காக சொன்னது தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன். அப்படிப்பட்ட அந்த பொன்னியின் செல்வன் யாருன்னா ராஜராஜ சோழன். ஆமாங்க, இந்த கிரேட் ராஜராஜ சோழன் தான். ஸோ இப்போ அதாவது அவர் ராஜாவாகி அந்த கோயிலெலாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ராஜராஜ சோழன் கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவரோட பெயர் அருள்மொழிவர்மனாக தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்குள்ளே போகலாமாங்க. நம்ம எல்லாருமே பேசிக்காக தெரியும், சோழர்கள் அப்படின்ற டைனஸ்டி வந்து ரொம்ப பெரிய மாசான டைனஸ்டி. அதுக்கு வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கா, இது மாதிரி எல்லாருமே வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒன்று கிளை நாடுகளாக இருக்கும், இல்லைனா அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அவ்வளோ பெரிய அந்த டைனஸ்டியை வந்து இரண்டாம் பராந்தக சோழன்னு சொல்லலாம், சுந்தர சோழன்னு சொல்லலாம். அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இவருக்கு மொத்தம் 3 பசங்க. முதலாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலன். இவர் வந்து ரொம்பவே கோபக்காரர், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இவர் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நார்த்தன், அதாவது இந்த சோழ டைனஸ்டிலே நார்த்தன் பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இவர் பார்த்துக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களை வந்து தோக்கடிக்கிறது, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நார்த்தன் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை வந்து இவர் பார்த்துக்கிறாரு. நெக்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா குந்தவை. இவங்க வந்து இவங்களோட இரண்டாவது மகள். ஸோ இவங்க வந்து ரொம்பவே புத்திசாலி, அறிவாளி, அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறவங்களா இந்த பொன்னியின் செல்வன் கதையில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பராந்தக சோழன் இறந்ததுக்கப்புறமா இவங்க தான் வந்து அந்த ராஜ்யங்களோட தொலைநோக்கு விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் வந்து கைடன்ஸாக வந்து இவங்க தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழிவர்மன், அதாவது ராஜராஜ சோழன். இவர் எங்கே இருக்காருன்னா ஸ்ரீலங்கா கிட்டே இருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஸ்ரீலங்கா கிட்டே இருக்கக்கூடிய நாடுகளை கைப்பற்றி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கிங்ஸை டிஃபீட் பண்ணி அந்த சைடில் சோழ டைனஸ்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அருள்மொழிவர்மன் வந்து இருக்காரு. இதில் இன்னும் கொஞ்சம் பார்க்க போனால் வந்து கட்டப்பா கேரக்டர் ஒரு நல்ல பாகுபலியில், அது மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா பெரிய பருவேட்டியர், நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பருவேட்டியர். ஸோ இவங்க வந்து இந்த சோழ டைனஸ்டி அழிஞ்சிடக்கூடாது, நம்ம மன்னருக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுவாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி 2 பேர். ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இந்த சோழ டைனஸ்டியில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து அருள்மொழிவர்மனாக இருந்தாலும் இந்த ஸ்டோரியோட நரேட்டர், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் இருக்கக்கூடியவர் தான் வந்தியத்தேவர். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய கரிகாலனோட ஃப்ரெண்டு. ஸோ இவர் தான் வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான வந்து ஒரு இடத்த வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் குந்தவையோட ஹஸ்பண்டாகவும் ஆகிறாரு. ஸோ இவர் இந்த ஸ்டோரியில் இவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த சுந்தர சோழர் சொன்னல, ஸோ இவர் வந்து பெட் சிக்கில் இருக்கார், ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. இதுக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரியே இருக்குது, அவரோட மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் தான் அவர் அந்த மாதிரி பெட்ஸை காக்குனது. ஸோ அது வந்து ஒரு பெரிய பேக் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஆகிறதுனால அந்த நாட்டை சுற்றி இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்களே கழுகுகள் சூழ்ந்து இருக்கும்ன்ட்டு, ஸோ அது மாதிரி அந்த டைனஸ்டி இப்போ மன்னர் இவர் இறந்துட்டாருன்னா நெக்ஸ்ட்டு வந்து வேற இருக்கிறவங்களாம் வந்துடுவாங்களே பாண்டியர்கள். ஸோ அவங்களுக்கு ஆப்போனண்டாக இருந்தவங்க தான் வந்து பாண்டியர்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா இந்த இவர் பெட்ஸிக்கில் இருந்து. செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா வந்து மதுராந்தக சோழன். ஸோ இவர் வந்து இவரோட ரிலேட்டிவ் தான், பட் என்னதான் இருந்தாலும் இவர் இறந்துட்டா நெக்ஸ்ட் நம்ம வந்துடலாம்ல, இந்த பசங்கள்லாம் விட்டுட்டு இவரை கொண்டுட்டா நம்ம அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு சைட்லேருந்து படையெடுத்துக்கிட்டு வராரு. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஆதித்த கரிகாலன் இருக்காருல்ல, இவர் வந்து ரொம்பவே கோபக்காரன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு கோபப்பட்டு செஞ்சிருவார். ஸோ அப்படி ஒரு வாட்டி மதுரையில் இருக்கக்கூடிய வீரபாண்டியர் அப்படின்ற ஒரு மன்னனை வந்து கொள்றதுக்காக துரத்திட்டு போறாரு. ஸோ அப்படி போகும்போது அந்த மன்னன் ரொம்பவே வந்து வீக் ஆகிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே ஓடிடுறான். ஸோ அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே திடீர்னு ஓடிடுறான், அந்த வீட்டுக்குள்ளே இவரும் அவனை துரத்திட்டு போகிறாரு. அந்த இடத்துல நந்தினி இருக்காங்க.
ஸோ அவங்க வந்து மறிச்சுக்கிட்டு இவரை கொண்டுடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ரொம்பவே வந்து கெஞ்சி கேட்குறாங்க. இவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு அன்பு ஒரு அஃபெக்ஷன் வந்துட்டாலும் இன்னதான் ஒரு கோவத்தில் ஒரு மன்னனை கொல்லணும் அப்படின்றதில் வந்ததுனால அவரோட தலையை ஒரே சிவா சீவி கையில் வச்சுட்டு போயிடுறாரு இந்த ஆதித்ய கரிகாலன். ஸோ அதை பார்த்த நந்தினி தனக்குள்ளே வந்து ஒரு சபதத்தை எழுப்பிக்கிறாங்க. அதாவது நான் உன்னை கொன்னே தருவேன், எப்படியாவது உன்னோட ஃபேமிலிக்குள்ளே புகுந்து நான் வந்து உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு சபதத்தை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் லாஸ்ட்டாக வரக்கூடிய கதை என்னென்னா, இந்த நந்தினி தான் நெக்ஸ்ட் இந்த பாண்டியா டைனஸ்டி வந்து எடுத்துகிட்டு போகிறவங்க, அதாவது இந்த வீரபாண்டியனோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான நரேட்டர் அப்படின்னு சொன்னால அந்த வந்தியத்தேவன், இவர் என்ன கேரக்டர் வகிக்கிறாருன்னா ஃப்ரெண்டு. ஸோ இவருக்கு வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரியுது, இந்த இவங்க வந்து பாண்டியர்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க கொல்ல வர்றது, நெக்ஸ்ட்டு மதுராந்தக சோழன் வந்து வர்றது, இதெல்லாமே தெரிய வரும். இவர் போய் ஆதித்ய கரிகாலன்ட்ட சொல்கிறாரு, ஏன்னா அவரோட ஃப்ரெண்டில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து எனக்கு இன்னும் இந்த நாட்டை வந்து பார்க்குற வேலை இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கு ரெண்டு ஓலைகள் கொடுக்குறேன், இந்த ஓலைகளை வந்து கரெக்டான டைமில் என்னோட அப்பாக்கிட்டையும் என்னோட அக்கா தங்கச்சிக்கிட்டையும் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெண்டு ஓலையை கொடுக்குறாரு. ஸோ அதை எப்படி அவர் வந்து கஷ்டப்பட்டு நடுவில் அவருக்கு கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, அவங்க கூடலாம் எப்படி சேர்ந்து பல செயல்களை செஞ்சு அந்த நாட்டெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அவர் எப்படி எடுத்துகிட்டு போய் அந்த ஓலைகளை கொடுக்குறாரு அப்படின்றது ஒரு பெரிய அத்தியாயம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவர் ரெண்டு ஓலையை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து குந்தவைகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ குந்தவை என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா, இது எல்லாத்துக்கும் கரெக்டான ஒரு ஆள் வந்து ஸ்ரீலங்காவில் சண்டை போட்டுட்டு இருக்கான், ஸோ அவன்கிட்ட போய் இந்த ஓலையை கொடு அப்படின்ட்டு அருள்மொழிவர்மனுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அவங்கக்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஓலையை அவர் கஷ்டப்பட்டு எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாருன்றது ஒரு அத்தியாயம். ஸோ இந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி தாங்க அது. அதுக்கப்புறமா வந்து பல பிரச்சனைகள் நடந்து ஆதித்ய கரிகாலன் வந்து இவங்க இருக்காங்க நந்தினி, அவங்க வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில் ஒய்ஃபாக போயிடுறாங்க, ஒரு வயசான ஒரு மன்னருக்கு. நெக்ஸ்ட்டு அவர்கிட்ட ஒய்ஃபாக போனதுனால அப்போ வந்து அவங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாங்க ஆதித்ய கரிகாலனுக்கு, என்ன வந்து பாருங்கள் அப்படின்ட்டு. அவருக்கு விஷயம் தெரியும், இது மாதிரி அவங்க வந்து சபதம் எடுத்திருக்கிறது, பாண்டியர்கள் கூட சேர்ந்துருக்கிறது, எல்லா விஷயமும் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவர் வந்து தன்னோட இதுக்காக போகிறாரு. ஸோ போகிற இடத்துல வந்து ஒரு ரூமில் அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இன்னைய வரைக்குமே எப்படி ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டினது ஒரு அதிசயமாக இன்னும் ஒரு மிஸ்டியாகவே இருக்கும், அதே மாதிரி இன்னைய வரைக்குமே ஆதித்ய கரிகாலன் கொன்னது யாரு அப்படின்றது ஒரு மிஸ்டியாகவே தாங்க இருக்கு. இன்னைக்கும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்னா வந்து இந்த பாண்டியர்களோட ரிவெஞ்சா வெஞ்சன்ஸாக வந்து ஒருத்தர் கொண்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க, தவிர யார் கொன்னது, குந்தவை கொன்னதா இல்லை வேற யாராதா. இன்னமும் சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அருள்மொழிவர்மன் தான் வந்து வந்தியத்தேவனை வச்சு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல கதைகள் இருக்குது இந்த ஆதித்ய கரிகாலனை கொன்னதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லேயே மகன் இறந்த சோகத்தில் பெட் சிக்கில் இருந்த சுந்தர சோழனும் வந்து கொஞ்ச நாளே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்படி குந்தவையும் அருள்மொழிவர்மனும் வந்து அந்த நாட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இருந்த எல்லா பிரச்சனைகள்லையும் இவங்க இருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்கள்னால ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும், அதுக்கப்புறம் மதுராந்தக சோழனால் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சரி செஞ்சு தன்னுடைய நாட்டை திரும்பவும் சரி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரியாக இந்த பொன்னியின் செல்வனில் முக்கியமான பாட்டை வகிச்சுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு ராஜா தேவையில்ல சோழன் டைனஸ்டிக்கு, அதுக்காக பட்டாபிஷேகம் நடக்குது அருள்மொழிவர்மனுக்கு. அந்த டைமில் தனக்காக கொடுக்கப்பட்ட கிரீடத்தை எடுத்துகிட்டு போய் முன்னாடியே மதுராந்தக சோழன் ஒருத்தர் சொன்ன ரிலேட்டிவ், ஸோ அவர் தான் வந்து மன்னராகணும் அப்படின்ற ஒரு இதில் ஆசையில் இருந்தார், அவருக்கு அதுக்கு எல்லா தகுதியும் இருந்தது. ஸோ அதனால் அவருக்கு அந்த கிரீடத்தை அவர் கொடுத்துட்டாரு, அதனால் அவருக்கு தியாக செம்மல்ன்ற பேரும் கிடச்சிது. அதுக்கப்புறமா மதுராந்தக சோழன் இறந்த ஒரு 14 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அது அதுக்கப்புறமா அவர் வயசாகி இறந்ததுக்கு அப்புறமா தான் ராஜராஜ சோழன் தன்னுடைய பதவியை வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் பல விஷயங்கள் பல மிஸ்டியான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்கார். இதெல்லாம் தாங்க இந்த பேசிக் இன்ஃபோ ஆஃப் பொன்னியின் செல்வன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.